பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காரைக்காலில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசு பெண் ஊழியர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காரைக்கால் பேருந்து நிலையம் அருகே மகளிர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரைக்கால் நலவழித்துறை ஊழியர் கோமதி என்பவர் முகக்கவசம் அணியாமல் வந்துள்ளார். இதனை கண்ட போலீசார் அவருக்கு அபராதம் விதிக்க முயன்றபோது அவர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோமதி மீது அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல், மிரட்டுதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஆதிதிராவிடர் நல அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் புதிய பாடத்திட்ட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்மலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் செல்வம், வட்டாட்சியர் மணிகண்டன், தனி வட்டாட்சியர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த ஆண்டு எட்டாம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாற்று சான்றிதழ்களை வழங்கினர். ஏரோப்ரோ நிறுவனத்தின் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் 13 லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. முதலமைச்சரின் கொரோனா பொது நிவாரண நிதிக்கு ஏராளமானோர் நிதி உதவியும் பொருள் உதவியும் அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்திக்க ஏரோப்ரோ நிறுவனத்தின் தலைவர் சேகர் ஜே மனோகரன் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 லட்சம் முகக்கவசங்களை வழங்கினார். அப்போது திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பராமரிப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னேரி, பழவர்காடு ஆகிய பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டன. தற்போது அதன் பராமரிப்பிற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பழவேற்காடு, பொன்னேரி, மீஞ்சூர், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முக்கிய சந்திப்புகளில் கேமராக்கள் உடைந்தும் மின் இணைப்புகள் அருந்தும் வீணாகி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே கண்காணிப்பு கேமராக்களின் பராமரிப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பசுமை இயக்கம் சார்பாக தன்னார்வலர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அவிநாசி சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவ்வியக்கத்தின் தலைவர், தங்கள் இயக்கத்தில் தற்போது வரை 120,000 பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாகவும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பசுமை பாதுகாப்பு படை உருவாக்கி மாணவர்களை இணைத்து வருவதாகவும் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. கொட்டையூரில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் 3,109 பொதிகளில் 187 மெட்ரிக் டன் பருத்தி கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் ஒரே வயலில் விளைந்த பருத்திக்கு இருவேறு விலைகள் நிர்ணயித்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் கூலி ஆட்கள், சம்பளம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், உரங்கள் விலை உயர்வு போன்றவையால் பருத்தி விவசாயிகளுக்கு லாபம் போதுமான அளவிற்கு கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்னிலம் அருகே உள்ள விசலூர் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் திவ்யா, இவர் கடந்த சில நாட்களாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த அவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் மீன்களுக்கு குறைந்த விலையை நிர்ணயம் செய்ததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு மற்றும் தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் 5,000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் எதிர்பார்த்த அளவு மீன்வரத்து இல்லாததால் மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் மீன்களை கொள்முதல் செய்யும் தனியார் நிறுவனங்கள் குறைந்த விலை நிர்ணயம் செய்துள்ளதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் மற்றும் வியாபாரிகள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனா்.
மாத்தூர் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வசித்து வருகின்றனர். இங்குள்ள குளத்து நீரையே அப்பகுதி மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் குளம் தூர்வாரப்படாததால் கழிவுநீர் போல் காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலிம்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தேக்கமடைந்துள்ள நெல்லை ஏற்றுமதி செய்து தர வேண்டும் என்றும் நெல் மூட்டைகளை அளவீடு செய்து பணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் மேட்டூரில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசியை பதுக்கிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். மோட்டூர் பகுதியில் உள்ள வீடுகளில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் காமராஜ், பறக்கும்படி வட்டாட்சியர் கோட்டீஸ்வரன், உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் செல்வகுமார் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் சோதனை செய்தனர். அப்போது ஆட்டோ மற்றும் மினி வேனிலிருந்து ரேஷன் அரிசியை ஒரு வீட்டில் இறக்கிக் கொண்டிருப்பதை கண்ட அதிகாரிகள் அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த இம்ரான் ஹஸ்பாவை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் ரேஷன் அரிசியை பதுக்க முயன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பதுக்கலில் ஈடுபட்ட 2 பேரையும் கைது செய்தனர். சென்னை கொரட்டூரில் ரேஷன் பாமாயில் கடத்திய பெண் ஊழியர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கொரட்டூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக்கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் பெண் ஊழியர் வள்ளியம்மாள் என்பவர் 30 லிட்டர் பாமாயிலை இருசக்கர வாகனத்தில் வைத்து கடத்தும் போது கையும் களவுமாக பிடிபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது கொரோனா நிவாரணப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வள்ளியம்மாள் மற்றும் அவரது உதவியாளர்கள் குமார், குமாரசாமி, உசிலையா ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே ஓராண்டாக கிணப்பில் போடப்பட்டுள்ள சாலை அமைக்கும் பணியால் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதூர் சந்திர விலாசபுரம் இடையில் ஓராண்டுக்கு முன்பு தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கி ஜல்லிக்கற்கள் போடப்பட்டன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் சாலையை ஆய்வு செய்யாததால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் புதூர், மோசூர், சுந்தர விலாசபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் விபத்துக்குள்ளாவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை அமைக்கும் பணியை விரைவில் முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் கணேசா ரவுண்டானத்தில் உள்ள திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த லாரி ஓட்டுநர் சுப்பிரமணி சிகிச்சைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பொருட்டு லாரியை கிரேன் எந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைவாசல் அருகே உள்ள நந்தக்கரை பிரிவு ரோட்டில் போலீசார் வாகன சோதனைகள் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தபோது டாஸ்மாக் மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட குமார், மணிவேல், கோபி ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 150 மது பாட்டில்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனா்.